வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புது வெள்ளம் நம் விருந்தாளி புலவர்கள் சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மறந்து கலந்து கொண்டு வந்தார் மலையமான் மகளான பட்டத்தரசி அதை தன் திருக்கரத்தால் வாங்கி கணவருக்கு கொடுத்தாள் அதுவரை பொறுமையாக காத்திருந்த சின்ன பழுவேட்டையர் வந்தியத்தேவனை பிடித்தபடி விடாமல் இழுத்து கொண்டே சக்கரவர்த்தியின் அருகில் போய் சேர்ந்தார் பிரபு புதிய மருதினால் ஏதாவது பலன் தெரிகிறதா என்று கேட்டார் பலன் தெரிகிறதாக மருத்துவர் சொல்கிறார் தேவியம் சொல்கிறார் ஆனால் எனக்கென்னவோ நம்பிக்கை உண்டாகவில்லை உண்மையை சொன்னால் தளபதி இதெல்லாம் வீண் முயற்சியே என்று தோன்றுகிறது என் விதி என்னை அழைக்கிறது யமன் என்னை தேடிக்கொண்டு கொண்டு பழைய அறைக்கு போயிருக்கிறான் என்றே நினைக்கிறேன் அங்கே நான் இல்லை என்று அறிந்ததும் இவ்விடம் என்னை தேடிக்கொண்டு வந்து சேருவான் பிரபு தாங்கள் இப்படி மனமுடைந்து பேசக்கூடாது எங்களை எல்லாம் இப்படி மனக்கலங்கம் செய்யக்கூடாது தங்கள் குல முன்னோர்கள் ஆ என் குல முன்னோர்கள் யமனை கண்டு அஞ்சியதில்லை என்று சொல்கிறீர் எனக்கும் என் குல முன்னோர்கள் பலரை போல் போர்க்களத்தில் முன்னிலையில் என்று போர் செய்து உயிர்விடும் பாக்கியம் கிடைக்குமானால் அத்தகைய மரணத்துக்கு சிறிதும் அஞ்சமாட்டேன் சோர்வும் கொள்ள மாட்டேன் உற்சாகத்துடன் வரவேற்பேன் என்னுடைய பெரிய தகவனார் ராஜாதித்தர் தக்கோலத்தில் யானை மேலிருந்து போர் புரிந்தபடியே உயிர் நீத்தார் சோழகுலத்தின் வீரப்புகழை தக்கோளம் போர்க்களத்தில் என்றென்றும் நிலைநாட்டினார் யானை மேல் துஞ்சிய தேவர் என்று புகழ் பெற்றார் நான் என்ன புகழை பெறுவேன் நோய்படுக்கையில் துஞ்சிய என்று என்றுதானே பெயர் பெறுவேன் என்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார் கண்டதாரித்த தேவர் சிவபக்தியில் ஈடுபட்டு மரணபயத்தை விட்டிருந்தார் சில யாத்திரை செய்வதற்கு மேற்கு கடற்கரை நாடுகளுக்கு போனார் அங்கேயே காலமானார் மேற்கிருந்த தேவர் என்று அவரும் பெயர் பெற்றார் அவரைப் போன்ற சிவபக்தனும் அல்ல நான் ஸ்தல யாத்திரை செய்யவும் இயலாதான் இப்படியே எத்தனை நாள் படுத்திருப்பேன் என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் பாரமாக ஆனால் என் மனதுக்குள் ஏதோ சொல்கிறது அதிக காலம் நான் இப்பூலகில் இருக்க மாட்டேன் என்று சக்கரவர்த்தி அரண்மனை வைத்தியர் தங்களுக்கு அபாயம் ஏதும் இல்லை என்று கூறுகிறார் சோதிடர்களும் அபாயம் இல்லை என்றே சொல்கிறார்கள் ஆனால் இந்த சிறும் பிள்ளை தங்களிடம் ஏதோ அபாயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான் இவன் காஞ்சி நகரத்திலிருந்து வந்த பிள்ளைதானே ஆமாம் ஏதோ அபாயம் என்று சொன்னான் எதை பற்றி சொன்னாய் தம்பி என்னுடைய நிலைமையை பற்றியா பல்லவரவினுடைய மூளை மின்னல் வேகத்தை வேலை செய்தது அபாயத்தை பற்றி தான் எச்சரித்ததாக ஒப்புக்கொண்டால் சந்தேகங்கள் ஏற்பட்டு தனக்கு அபாயம் நேருவது நிச்சயம் அந்த இக்கட்டிலிருந்து தப்ப வேண்டும் நல்லது ஒரு உபாயம் செய்து பார்க்கலாம் கிழக்கணத்தை துணையாக கொண்டு நெடிலை குறிலாக்கலாம் சக்கரவர்த்தி பெருமானே அபாயத்தை பற்றி சொல்வதற்கு நான் யார் நம் வீர தளபதி சின்ன பழுவீட்டையாரும் அரண்மனை வைத்தியரும் சாவித்திரி அம்மனையொத்த மகாராணிக்கும் இருக்கும்போது என்ன அபாயம் வந்துவிடும் அபயம் அபயம் என்று தங்களிடம் நான் முறையிட்டு கொண்டேன் பழைய வானர் குலத்துக்கு நான் ஒரு அரியா சிறுவன்தான் இப்போது பிரதிநிதியாக மிஞ்சியிருக்கிறேன் தங்கள் திருப்புதல்வர் மனம் மகிழும்படி சோழ பேரரசுக்கு தொண்டு புரிந்து வருகிறேன் எங்கள் பழைய பூர்வீக ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியையாவது அடியனுக்கு திருப்பிக் கொடுக்க அருள் புரிய வேண்டும் அரசர்க்கரசே அபயம் அபயம் இந்த அரியா சிறுவன் தங்கள் அபயம் என்று வல்லவிரையன் மூச்சு விடாமல் படபடவென்று பேசி நிறுத்தினான் இதை கேட்ட பழுவேட்டையரின் முகம் சுருங்கியது சோழரின் முகம் மீண்டும் மலர்ந்தது மகாராணியின் முகத்தில் கருணை ததும்பியது இந்த பிள்ளை பிறந்தவுடனே சரஸ்வதி தேவி வன்னாவில் எழுதிவிட்டால் போலும் இவனுடைய வாக்குவன்மை அதிசயமாயிருக்கிறது என்றாள் தேவி இதுதான் சமயம் என்று பத்திய தேவன் தாயே தாங்கள் எனக்காக பரிந்து ஒரு வார்த்தை சொல்ல வேணும் நான் தாய் தந்தையற்ற அநாதை பேரு ஆதரவற்றவன் என்னுடைய வேண்டுகோளை நானேதான் வெளியிட்டாக வேண்டும் பக்தனுக்கு பரிந்து பார்வதி தேவி பரமசிவனிடமும் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவிடமும் பேசுவது போல் தாங்கள் எனக்காக பேச வேண்டும் எங்கள் பூர்வீக அரசில் ஒரு பத்து கிராமத்தை திரும்ப கொடுத்தாலும் போதும் நான் மிகவும் திருப்தியடைவேன் என்றான் இதையெல்லாம் கேட்க கேட்க சுந்தரச்சோழருக்கு ஒரே வியப்பும் மகிழ்ச்சியுமாயிருந்தது அவர் சின்ன பழுவீட்டையரை பார்த்து தளபதி இந்த இளைஞனை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது தேவியின் முகத்தை பார்த்தால் இவனை மூன்றாவது பிள்ளையாக ஸ்வீகாரம் விடுத்துக் கொண்டு விடலாமா என்றே யோசிப்பதாக தோன்றுகிறது இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கலாம் அல்லவா அதில் ஒன்றும் கஷ்டம் இராதே உமது அபிப்பிராயம் என்ன என்றார் இதில் என்னுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கிறது இளவரசர் கரிகாலரின் கருத்தை அல்லவோ அறிய வேண்டும் என்றார் தஞ்சைக்கோட்டை தளபதி சக்கரவர்த்தி இளவரசரை கேட்டால் பழுவேட்டையரை கேட்கும் என்று சொல்கிறார் பழுவேட்டையரோ இளவரசரை கேட்க வேண்டும் என்கிறார் இரண்டு பேருக்கும் நடுவில் என் கோரிக்கை பில்லாய் நீ கவலைப்படாதே இரண்டு பேரையும் சேர்த்து வைத்துக் கொண்டே கேட்டுவிடலாம் என்றார் சக்கரவர்த்தி பிறகு சின்ன பழுவேட்டையரை பார்த்து தளபதி இளவரசரிடமிருந்து இந்த பிள்ளை ஓலை கொண்டு வந்தான் பழையபடி காஞ்சிக்கு நான் வர வேண்டுமென்றுதான் ஆதித்தன் ஓலையில் எழுதியிருக்கிறான் அங்கே புதிதாய் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம் அதில் நான் சில நாளாவது தங்க வேண்டுமாம் என்றார் தங்கள் சித்தம் எப்படியோ அப்படியே செய்கிறது என்றார் கோட்டை தளபதி ஆ என்னுடைய சித்தம் எப்படியோ அப்படியே நீர் நடத்துவீர் ஆனால் என் கால்கள் மறுக்கின்றன காஞ்சிக்கு பிரயாணம் செய்வது இயலாத காரியம் அரண்மனை பெண்டுகளைப் போல் பல்லக்கில் ஏறி திரைப்போட்டு கொண்டு யாத்திரை செய்வது என்பதை நினைத்தாலே எனக்கு அறிவிருப்பாய் இருக்கிறது ஆதித்ய கரிகாலன் இங்கே வந்துவிட்டு போகும்படிதான் ஓலை எழுதி கொடுக்க வேண்டும் இளவரசர் இச்சமயம் காஞ்சியை விட்டு இங்கு வரலாமா வடதிசையில் நம் பகைவர்கள் இன்னும் பலசாலிகளாக இருக்கிறார்களே பார்த்திவேந்திரனும் அலையமானும் அங்கிருந்து பார்த்து கொள்வார்கள் இளவரசன் இச்சமயம் இங்கே என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏதோ சொல்கிறது அது மட்டுமல்ல ஈழ நாட்டுக்கு சென்றிருக்கும் இளங்கோவையும் உடனே இங்கு வந்து சேரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் இரண்டு பேரையும் வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவு செய்ய விரும்புகிறேன் அருண்மொழி இங்கு வரும்போது ஈழப்படை உணவு அனுப்புவது பற்றி உங்கள் ஆட்சேபத்தை அவனிடம் தெரிவிக்கலாம் சக்கரவர்த்தி மன்னிக்க வேண்டும் ஈழத்துக்கு உணவு அனுப்புவதை நான் ஆட்சேபிக்கவில்லை தன்தானிய அதிகாரியும் ஆட்சேபிக்கவில்லை சோழ நாட்டு குடிமக்கள் ஆட்சேபிக்கிறார்கள் சென்ற அறுவரையில் சோழ நாட்டில் விட்டது நம்முடைய மக்களுக்கே போதாமல் இருக்கும்போது இலங்கைக்கு கப்பல் கப்பலாக அரிசி அனுப்புவதை மக்கள் ஆட்சேபிக்கிறார்கள் தற்போது வாயுக்குள் முணுமுணுக்கிறார்கள் கொஞ்ச நாள் போனால் மக்களின் கூச்சல் பலமாகும் தங்கள் உடல்நிலையை பாதிக்கும்படி இந்த அரண்மனைக்குளியும் அவர்களுடைய கூச்சல் வந்து கேட்கும் குடிமக்கள் ஆட்சேபிக்கிற காரியத்தை செய்ய அருள்மொழி ஒரு நாளும் விரும்ப மாட்டான் எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு தடவை இங்கு வந்துவிட்டு போகட்டும் பெரிய பழுவேட்டையர் வந்ததும் இலங்கைக்கு ஆள் அனுப்புவது பற்றி முடிவு செய்யலாம் அவர் எப்போது திரும்புகிறார் இன்று இரவு கட்டாயம் விடுவார் காஞ்சிக்கு நாளை ஓலை எழுதி அனுப்பலாம் இந்த பிள்ளையிடமே அந்த ஓலையும் கொளுத்து அல்லவா இந்த சிறுவன் காஞ்சியிலிருந்து ஒரே மூச்சில் வந்திருக்கிறான் சில நாள் இவன் இங்கேயே தங்கி இலைப்பாரிவிட்டு போகட்டும் வேறு ஆளிடம் ஓலை கொடுத்து அனுப்பலாம் இளவரசன் வருகிற வரையிலே கூட இவன் இங்கேயே இருக்கலாம் இச்சமயம் மலைமான் மகள் எழுந்து நிற்கவே சின்ன பழுவீட்டையர் இன்று அதிக நேரம் தங்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டேன் மன்னிக்க வேணும் தேவி எச்சரிக்கை செய்யும் வரையில் விட்டது என்று சொன்னார் தளபதி இந்த பிள்ளை நம்பிருந்தாளி இவனுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுங்கள் சக்கரவர்த்திக்கு மட்டும் உடம்பு சரியாயிருந்தால் இவனை நமத அரண்மனையிலேயே இருக்க சொல்லியிருக்கலாம் என்றாள் மலையமான் மகள் நான் கவனித்துக் கொள்கிறேன் தாயே தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் நன்றாய் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் சின்ன பழுவேட்டையார் அப்போது அவரை அறியாமலே அவருடைய உருக்கை மீசையை தொட்டு முறுக்கிற்று இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்